சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இன்று ஆய்வு மேற்கொண்டார். கொரோனா ஊரடங்கிலிருந்து அரசு சில தளர்வுகளை வழங்கியுள்ள நிலையில் பக்தர்கள் சில கட்டுப்பாடுகளுடன் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். இதனையடுத்து கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் இன்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருக்கோயிலில் வழங்கப்படும் அன்னதானத்தில் தரமான உணவு வழங்கப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்ததாகவும் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் உள்ள நலிவடைந்த நாடக கலைஞர்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா நிவாரண உதவிகளை வழங்கினார். கொரோனா பெருந்தொற்று காரணமாக திருவிழாக்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறாததால் வருமானமின்றி நாடக கலைஞர்கள் தவித்து வருகின்றனர். இவர்களுக்கு உதவும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிவாரண உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு ஒவ்வொரு நாடக கலைஞருக்கும் 1000 ரூபாய் மதிப்பிலான அரிசி, மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு மற்றும் முகக்கவசம், கிருமி நாசினி உள்ளிட்டவற்றை வழங்கினார். தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணையத்தை திருத்தி அமைத்து அதன் தலைவராக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸை நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சிறுபான்மையினரின் கல்வி, சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக கடந்த 1989 அமைக்கப்பட்ட சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் தற்போதைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் பீட்டர் அல்போன்ஸ் 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். இதனிடையே தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவராக பொன்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். திருத்தி அமைக்கப்பட்ட இந்த நல வாரியத்தின் அரசு பிரதிநிதிகளாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல், நிதி, பொதுப்பணி ஆகிய துறைகளில் கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் குறிப்பிட்ட துறைகளின் முதன்மை செயலாளர்கள், தொழிலாளர் நலத்துறை ஆணையர் உள்ளிட்டோர் செயல்படுவர் என்று அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீட் தேர்வு பாதிப்புகளை கண்டறியும் குழு அமைக்க உச்சநீதிமன்றத்தில் அனுமதி பெறப்பட்டதா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக மாணவர்களுக்கு நீட் தேர்வு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் 9 பேர் அடங்கிய குழுவினை தமிழக அரசு நியமித்தது. மாநில அரசின் இந்த அரசாணையை ரத்து செய்யக்கோரி தமிழக பிஜேபி பொதுச்செயலாளர் கரு நாகராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் குழு அமைக்க உச்சநீதிமன்றத்தின் அனுமதி பெறப்பட்டதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து அரசிடம் விளக்கம் பெற்று தெரிவிக்க கால அவகாசம் வேண்டும் என அரசு தலைமை வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்ததை அடுத்து வழக்கை ஜூலை 5 தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். சட்டவிரோத குவாரிகளை கட்டுப்படுத்துவதற்கும் திடீர் சோதனைகள் மேற்கொள்வதற்கும் தனி குழுக்களை நியமிக்கலாம் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மனுதாரர் தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது சட்டவிரோத குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ள மாநில அரசுக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் 4 வார காலத்திற்குள் இதுகுறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். புள்ளியியலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கவும் கொள்கைகளை வடிவமைப்பதில் புள்ளி விவரங்கள் எவ்வாறு உதவிகரமாக இருக்கிறது என்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் புள்ளியியல் தினத்தை அரசு கொண்டாடி வருகிறது. தேசிய அளவில் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகளுள் ஒன்றாக இந்நாள் இடம்பெறுவதுடன் தேசிய புள்ளியியல் நடைமுறையை உருவாக்கி இத்துறைக்கு ஈடு இணையற்ற பங்களிப்பை வழங்கிய மறைந்த பேராசிரியர் பி சி மகாலனோபிஸை சிறப்பிக்கும் விதமாக அவரது பிறந்த நாளான ஜூன் 29 அன்று தேசிய புள்ளியியல் தினம் கொண்டாடப்படுகிறது. கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக புள்ளியியல் தினம் 2021 முக்கிய நிகழ்ச்சி புதுதில்லியில் உள்ள நித்தி ஆயோக்கிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக நடைபெறுகிறது. சென்னையில் கொரோனா ஊரடங்கு விதிமுறைகளை மீறியது தொடர்பாக 149 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 165 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது.
இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜவாலின் உத்தரவின் பேரில் மாவட்ட எல்லைகளில் வாகன தணிக்கை சாவடிகள் அமைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணியாமல் சென்றது தொடர்பாக 1034 வழக்குகளும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காதது தொடர்பாக 34 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.